இன்று பஞ்சமி திதி. வராகி தேவியை வழிபட வேண்டிய நாள். அமாவாசை முடிந்த ஐந்தாம் நாளும் பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாளும் பஞ்சமி திதி வரும். இது ஓர் மகத்தான திதி என்று சொல்லப்படுகிறது. சக்தி வாய்ந்த மாதம் இது. சக்தி என்று அழைக்கப்படும் பெண் தெய்வங்களுக்கு உரிய மாதம் இது. அற்புதமான ஆடி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமியில் வராகி தேவியை மனதார வழிபடுங்கள். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பஞ்சமி என்பது வராகி தேவிக்கான நாள், அவளை ஆராதிக்கக்கூடிய நாள். அப்படி இருக்க ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி என்பது இன்னும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ராஜராஜ சோழன் எந்த செயலை தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவார் என்பார்கள். இதனால் இந்த அம்மனை சோழ தேசத்தின் வெற்றி தெய்வம் என்றும் காவல் தெய்வம் என்றும் போற்றுகின்றனர். தஞ்சை பெரிய கோவில் எழுப்பப்படுவதற்கு முன்பே வராகி வழிபாடு இருந்துள்ளது என்றும் அவளுக்கு சிலை எழுப்பி வணங்கப்பட்டு வந்ததாகவும் சொல்கிறார்கள். மற்ற கோவிலில் எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையும் தஞ்சை பெரிய கோவிலில் உண்டு. எங்கும் எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவதே மரபு. ஆனால் இங்கு சிவ வழிபாட்டை தொடங்குபவர்கள் விநாயகருக்கு பதிலாக வராகியை வழிபடுகின்றனர். சோழர்களின் வெற்றிக்குரிய தெய்வம் துர்க்கை. இங்கு துர்க்கை என்னும் சக்தியின் தளபதியான வராகிக்கு பெரிய கோவிலில் பின்னர் சன்னதி வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. கோவிலில் நுழைந்ததும் இடதுபுறம் இவளது சன்னதி உள்ளது. இங்கு என்ன வேண்டிக் கொண்டாலும் உடனே நிறைவேறுகிறது என்று சிலிர்ப்புடன் தெரிவிக்கிறார்கள் பக்தர்கள். சப்த கன்னிகளில் ஒருவரும் அம்பிகையின் சேனாதிபதியும் ஆனவள் வராகி அம்மன். பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபடுங்கள். வாழ்வில் வரம் பலம் தந்து நம் வாழ்வை வரமாக்கி தந்தருள்வாள் அன்னை. சப்த மாதர்களில் வராகியும் ஒருவர். ஆனால் அத்தனை பேரிலும் காரியத்திலும் வீரியத்திலும் வேகம் கூட்டி அருளும் தருகிற மகாசக்தி கொண்டவள் வராகி என்று போற்றுகின்றனர் பக்தர்கள். வளமான வாழ்வை தரும் வராகியை மனதார வழிபடுங்கள். பஞ்சமி வழிபாடு மாற்றமும் ஏற்றமும் தருள்வாள் வராகி. இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நமது ராஜா ஆன்மீக குழுவின் ஆன்மீக பயணம் தொடரும்.